Hi student, video number 56, exercise 2.3, 6th problem. A manufacturer has 600 liters of a 12% solution of acid. How many liters of a 30% acid solution must be added to it so that the acid content in resulting mixture will be more than 15% but less than 18%? Our manufacturer வந்து 600 liters வந்து of 12% acid வச்சிருக்காங்க. அப்போ 30% of solution இதை மாற்றணும்னா எவ்வளோ ஆட் பண்ணுறான், மஸ்ட் பி ஆடட் டு இட் த கண்டென்ட் ரிசல்ட்டிங் மிக்சர் வந்து எப்படி கிடைக்கிது, ரிசல்ட்டிங் மிக்சர் எப்படி கிடைக்கணும்னா 30% ஆகணும், ஆனால் ரிசல்ட்டிங் மிக்சர் எப்படி கிடைக்கணும்னா மோர் தென் 15% பட் லெஸ் தென் 18%ஆக இருக்கணும். அப்போ சொல்யூஷன் பாருங்கள். லெட் எக்ஸ் டினோட் தி லிட்டர்ஸ் ஆஃப் 30% ஆசிட் சொல்யூஷன் ரிக்வயர்ட் டு பி ஆடட். எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் டினோட்ஸ் தி லிட்டர்ஸ் ஆஃப் 30% ஆசிட் சொல்யூஷன் ரெக்வயர்ட் டு பி ஆடர். த டோட்டல் மிக்சர் வந்து 600 ப்ளஸ் எக்ஸ், ஏன்னா எக்ஸ் தான் வந்து 30% சொல்யூஷன் எடுத்துனா, அதனால் 600 லிட்டர் கிட்ட ப்ளஸ் எக்ஸ் எழுதிக்கிறேன். அப்போ டோட்டல் மிக்சர் வந்து 600 ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நல்லா கவனிக்கணும். அவங்க என்ன நம்மளை கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கவனிச்சுனா தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அதனால் நல்லா கவனிங்க. த மிக்சர் வில் பி மோர் தென் 15%, த மிக்சர் வில் பி மோர் தென் 15%. அப்போ மோர் தென் 15%னா அப்போ 30% ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு 12% ஆஃப் 600, 30% ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு 12% ஆஃப் 600 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மோர் தென் சொன்னதுனால ஆல்வேஸ் கிரேட்டர் தென் மோர் தென் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 15% ப்ளஸ் டோட்டல் எவ்வளோ 600 ப்ளஸ் எக்ஸ். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா டோட்டல் மிக்சர் வில் பி மோர் தென் 15%. அப்போ டோட்டல் ஆசிட் எவ்வளோ 13% ஆஃப், அதில் எக்ஸ் எக்ஸ்ன்றது என்னது 30% ஆஃப், அதில் நம்ம அதனால் ஆஃப் எக்ஸ் போட்டேன். 12% ஆஃப் எத்தனை 600 லிட்டரு, அது இது இஸ் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் 15% ஆஃப் டோட்டல் லிட்டர் 600 ப்ளஸ் எக்ஸ். இப்போ பர்சன்டேஜாக மாற்றணும், 30% 30/100 எதெல்லாம் இன்ட்டு எக்ஸ், 12% 12/100 இன்ட்டு 600 15% கிரேட்டர் தன் வந்து 15/100 இன்ட்டு 600 ப்ளஸ் எக்ஸ். அப்போ போத் 100 இப்போ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ 30x ப்ளஸ் 7200 இதை மட்டும் பண்ணிக்கலாம், போத் சைடு 100 கேன்சல் பண்ணிக்கலாம். கிரேட்டர் தென் இதை மட்டும் பண்ணும்போது 9000 ப்ளஸ் 15x, 9000 ப்ளஸ் இது வந்து 15x. அப்போ இதோடய வேல்யூ வந்து 9000 ப்ளஸ் இது வட் 100 போத் சைடு கேன்சல் ஆகும், 15 x 6 வந்து 9000, 15 x வந்து 15x. அப்போ தேர்ஃபோர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 30x இந்த சைடு வந்து நம்மளுக்கு இது 30, இந்த சைடு வந்து ரிமைனிங் நம்மளுக்கு 15 தான் கிடைக்கும். 30x மைனஸ் 15 ஆகிடும், இந்த 7200 இங்கே வந்தோம்னா நம்மளுக்கு ரிமைனிங் வந்து 1800 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1800 / 15. அப்போ 15 அதை கட் பண்ணால் எக்ஸ் கிரேட்டர் தென் 120, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு த மிக்சர் லெஸ் தென் 18%. அப்போ லெஸ் தென் 18% தான் அதே சேம் ப்ரொசீஜரே, 30% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 12% ஆஃப் 600 இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 18% ஆஃப் டோட்டல் லிட்டர் 600 ப்ளஸ் எக்ஸ். அதே சேம் ப்ராசஸ்ஸு, பர்சன்டேஜை மாற்றுறேன், இங்கே ஒன்லி ஃபார் லெஸ் தென் இங்கே 18 மாறிடுது. அப்போ நான் போத் சைடு 100 கேன்சல் பண்ணுறேன். அப்போ 30x ப்ளஸ் 7200 இது 18 மட்டும் பண்ணும்போது 1800 கிடைக்கும் ப்ளஸ் 18x. அப்போ 30x அந்த சைடு கொண்டு வந்து 18 அந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ 30x மைனஸ் 18x, அப்புறம் 10800 மைனஸ் 7200, அப்போ 12x லெஸ் தென் 3600. அப்போ 12 கட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 300 கிடைக்கும். அப்போ எக்ஸ் லெஸ் தென் 300 ஃப்ரம் 1 to 2 நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். 1 எக்ஸ் கிரேட்டர் தென் 120 ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் லெஸ் தென் 300. அப்போ 1 2 கம்பேர் பண்ணும்போது 120 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 300. ஹென்ஸ் த லிட்டர்ஸ் பிட்வீன் 120 லிட்டர் அண்டு 300 லிட்டருக்குள்ளே தான் இருக்கும். எது அந்த 15% மோர் தென் 15% அண்ட் லெஸ் தென் 18% வந்து த லிட்டர் பிட்வீன் 120 லிட்டர் அண்டு 300 லிட்டர்ஸ் தான் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. இது ப்ராப்ளம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.